எந்த ஒரு அடிக்ஷனாக இருந்தாலும் சரி அதை விட்டு வெளியே வரலாம். எப்படி நான் சொல்கிறேன், அந்த அஞ்சு விஷயத்தில் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணி ஆகணும், ஒன்றுலேயே வரலாம், இல்லை அந்த அஞ்சு விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். எந்த அடிக்ஷனை தான் வெளியே வரலாம்? ஃபஸ்ட்டு வந்து எந்த அடிக்ஷனில் நீங்கள் வெளியே வரனாலும் உங்களுக்கு பர்பஸ் வேணும். எதுக்காக வெளியே வரீங்க, அது கூட காரணம் உங்களுக்கு தெளிவாக இருக்கணும். அந்த காரணங்கள் இருந்துச்சு அந்த தப்பு நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட தண்ணி அடிச்சு உங்களுக்கு பழக்கம் ஆகிட்டுனா, இப்போ நீங்கள் ஒரு இடத்துல தண்ணி அடிக்கலாம் இன்றைக்கி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு பாருங்க, நாளைக்கு அவங்க கூப்பிட்டு போங்க. அப்புறம் நீங்கள் தண்ணி அடிச்சிங்கன்னா நாளைக்கு என்ன வரும், பாடியை நமக்கு எவ்வளோ எஃபெக்ட் ஆகும். தண்ணி அடித்த உடனே கண்ட குப்பையும் சாப்பிடுவோம், அது ஒரு இது. சாயங்காலம் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் தண்ணி அடிக்கிறதுக்குன்னே போயிடும், அதில் வர மஜா என்ஜாய்மெண்ட் அது தண்ணி. பட் இந்த மாதிரி விஷயத்தில் அனலைஸ் பண்ணிங்கன்னா, அப்புறம் நீங்கள் ஒரு நேரம் தண்ணி எடுக்கிற இடத்துல 1000 ரூபா 2000 ரூபா அப்படி சும்மா இழக்கிறது, வீட்டில் வந்து ஒரு 200 ரூபாய்க்கு குழந்தைங்களுக்கோ ஒய்ஃப்க்கோ ஏதாவது வாங்கி கொடுத்து சாப்பாடுக்கு நீங்கள் பாதி பாருங்கள், அந்த பணம் அந்த பணம் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். தண்ணி அடிக்கல போகிற பணம் வந்து இந்த வகையில் நீங்கள் செலவழிக்கும் போது அது எவ்வளோ வித்தியாசம் கொடுக்கும். ஸோ ஒரு விஷயத்தை ஸ்டாப் பண்ணும்போது அனலைஸ் பண்ணி அதோடய பர்பஸை கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் அதை விட்டு வெளியே வரலாம். ஸோ மெயின் விஷயம் வந்து நீங்கள் உங்களோட பர்பஸை வந்து கண்டுபிடிக்கணும், அதை விட்டு வெளியே வரலாம். அப்புறம் வந்து நீங்கள் லைஃப்பில் ஒரு கோல் செட் பண்ணணும், கோல் கமிட்மெண்ட். கமிட்மெண்ட் நிறைய பேர் உடைச்சிருவாங்க, பட் நீங்கள் ரொம்ப கவனமாக ஒரு கமிட்மெண்ட் பண்ணால் நான் இது வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்குறதோ அல்லது இது பண்ண மாட்டேன் முடிவு எடுக்கிறதோ, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்லாம் இருக்காரு, நாலுலேருந்து நான் சீட்டு குடிக்க மாட்டேன், நாலும் சீட்டு குடிக்கல, வருஷ கணக்காகி போச்சு. நான் சரி என்னப்பா என்ன பண்ணுன, ஒன்றும் இல்லை அப்படி தான், ஒரு தடவை நான் தேடி தேடி பார்த்தேன் கையில் பைசாவே இல்லை. அப்போ பைசா இல்லை, ஒரு சீட்டு குடிக்க பைசா எல்லாம் ஆகி போச்சுன்னு நொந்து பண்ண, அண்ணிலேருந்து நீ சீட்டு குடிக்க விட்டுட்டேன். இப்போ ஒரு 1,00,000 பணம் வச்சிருக்கா, நான் சீட்டு குடிக்க மாட்டேன். நான் சரி இதெல்லாம் ஒரு மேட்டராப்பா, இதுக்கு போய் சீட்டு குடிக்க விடலாப்பா. சரி என்னச்சு, இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சிவியர நாட்கள்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி சும்மா ஜோக்காக நீங்கள் வந்து கமிட்மெண்ட் பண்ணி விடலாம். அல்லது கோல், என் லைஃப்பில் நான் வந்து இவ்வளோ இது பண்ணுவேன், இவ்வளோ அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு நீங்கள் கோல் வச்சுருந்தாலும் அதையும் நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு தீவிரமான ஒரு கோல் வச்சுருந்தீங்க அல்லது ஒரு கமிட்மெண்ட். இப்போ ரீசெண்டாக நான் ஒரு எங்கள் குரு வந்து சொன்னார் மீசை எடுக்கணும்னு, டக்குன்னு மீசை எடுத்தேன். அதே மாதிரி குருக்கு அவ்வளோ குரு தச்சினேன், ஒரு எக்லாவியை வந்துட்டு கையை வெட்டி கொடுத்தாரு குருக்காவை, அந்த மாதிரி வெட்டி கொடுத்தாங்க. ஸோ சில இடத்துல நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா கமிட்மெண்ட் எடுத்தீங்கன்னா நீங்கள் பண்ணலாம். கமிட்மெண்ட், கோல், இது மூலமாகவும் நீங்கள் வந்து இதை விட்டு வெளியே வரலாம். மூணாவது வந்துட்டு ரெகுலராக சில யோகா, மெடிடேஷன், ஹீலிங்ஸு இப்படி இருக்குது. இது உண்மையிலே இது உள்ளே போனவங்க வந்துட்டு இதை விட்டு வெளியே வந்துடுவாங்க. இப்போ நிறைய யோகா, மெடிடேஷன், ஹீலிங் பண்ணவங்களாம் அந்த மாதிரி இதுக்கு வரமாட்டாங்க. இப்போ அது என்ன பிராணாயாமம் அந்த மாதிரி நிறைய யோகா, மூச்சு எடுக்கிறது உடம்பை சரி பண்ணுறது அந்த மாதிரிலாம் அவ்வளோ விஷயம் பண்ணிவிட்டு அவங்க வந்து உடம்பை கெடுக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கெடுப்பாங்க. இப்போ பயங்கர எக்ஸசைஸ் பண்ணுறவங்க உடம்பை கெடுக்க மாட்டாங்க, கண்ட குப்பையும் சாப்பிட்டோ அல்லது ஸ்மோக்கிங் பண்ணியோ தண்ணி அடிச்சு அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப லேட்டாக, ஏன்னா அவங்க அந்த இதில் இறங்கிடுவாங்க. ஸோ யோகா, மெடிடேஷன் இந்த மாதிரி ஒரு இதில் வந்தாலும் உங்களோட நோயை விட்டு அதை விட்டு வெளியே வந்துடுவாங்க. நாலாவது வகையானது வந்து தன்னைத்தானே யோசிப்பாங்க, அதை ரொம்ப ஒரு தன்னைக்குள்ளே போயிட்டு நான் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்ன அடிக்ஷனாகவும் இருக்கட்டும், படம் பார்க்குறதா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸை கூட சுற்றுறதா இருக்கட்டும், நைட்டில் லேட்டாக தூங்குறதா இருக்கட்டும், தண்ணி அடிக்கிறதா இருக்கட்டும், ஸ்மோக்கிங் பண்ணுறதா இருக்கட்டும், என்ன விஷயமா இருக்கட்டும், அதை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. ஏன் நான் பண்ணிகிட்ருக்கேன், எப்படி பண்ணிகிட்ருக்கேன், அந்த மாதிரி அனலைஸ் பண்ணும்போதும் அதை விட்டு அவங்க வெளியே வந்துடுவாங்க. ஸோ அது ஒரு விஷயம். கடைசியாக ஒரு வகையிலையுமே நமக்கு ஹெல்ப் பண்ணலாம், ஒன்றே ஒன்று தான் இருக்குது, ப்ரொஃபஷனல் ஹெல்ப். இதில் கைதிருந்த ஆட்கள்லாம் இருப்பாங்க, நிறைய வந்து ஒர்க் ஷாப் அங்கெல்லாம் நடக்குது, ஸ்மோக்கிங் விடுறது, தண்ணி அடிக்கிற விடுறது, சில கெட்ட பழங்கள், டிசிப்ளின் கொண்டு வர்றது, அந்த மாதிரி நிறைய யோகா சனங்கள், நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு இருக்க வாழ்க்கையில் அது ஒரு விஷயம், ஆனால் அவங்களுக்கு அதுதான் வாழ்க்கையே. பிராணிக் ஹீலிங்கு இந்த மாதிரி நிறைய ஹீலிங்லாம் நிறைய இருக்காங்க, அவங்களுக்கு அதுதான் வாழ்க்கை. அவங்களுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் என்ன ரூட்டு விட்டாலும் சரி உங்களை கரெக்டாக கூட்டி வந்து லைனில் விட்டுருவாங்க, அவங்களாம் ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களால் எல்லாம் பண்ணி முடியலைன்னா நேராக போய் சரண்டர் ஆயிருங்க, அங்கேயும் போய்ட்டு அவங்க சொன்னதை கேளுங்க, அதை விட்டு நீங்கள் வெளியே வரலாம். ஸோ எந்த அடிக்ஷனாக இருந்தாலும் சரி இந்த 5 விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெளியே வரலாம். தேங்க்யூ.